எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்னைக்கு சூப்பரான ரெசிபி, வீட்டில் இருக்க பொருள் மட்டும்தான். 10 ரூபாய்க்கு பால் பவுர் வாங்கிட்டு வந்தோம், அதேமாதிரி 10 ரூபா பால் பாக்கெட் வந்தீங்க வாங்கிட்டு வந்தோம். இதை வச்சு நம்ம இன்னைக்கு குலாப் ஜாம் எப்படி செய்யறதுன்ட்டு எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது. அப்போலாம் வீடியோலாம் இல்லை, எங்கள் அப்பா இறந்தே இப்போ 15 வருஷம் ஆச்சு. அவர் செஞ்சு சொல்லி கொடுத்த ரெசிபி, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இந்த இன்னைக்கு வந்திருக்கோம். பாருங்கள் அழகாக வருது. கட் பண்ண நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருந்துச்சு டேஸ்ட்டு, அதை விட சூப்பராகவே இருந்துச்சு. சொல்லப்போனால் நம்மள ஜீராவில் ஊறி நல்லா நேரமும் ஆகலை ஜீராவில் போட்டு, அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ இதாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு பாருங்கள், ஜீராவாக தான் இருக்குது, வெறும் ஜீராவாக தான் இருக்குது. பாருங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி செஞ்சோன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். எல்லாத்துக்குமே நன்றி. ஆனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், இது பண்ணி ஓட்டிட்டு பார்க்காதீங்க. நம்ம உங்களுக்கு வந்து நாங்கள் என்னென்ன பண்ணோன்னு உங்களுக்கு தெரியாது, ஃபுல்லாகவே பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது மைதா வச்சு குலாப் ஜாமுன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து 1 கப்பு நான் மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 120 கிராம் இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நான் 2 பால் பவுடர் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து 1 5 ரூபா தான், அதனால் நான் 2 வாங்கியிருக்கேன். நீங்கள் 10 ரூபா இது கிடச்சா 1 போட்டுக்கோங்க. இது நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு தான் செய்ய போகிறோம். ரொம்ப பால் பவுடர் மட்டும்தான் நம்ம கடையில் வாங்கியிருக்கோம். பால், அப்புறம் மைதா, பால் பவுடரு, சோடா உப்பு. சோடா உப்பு போடலனா அது நல்லா இருக்காது, அதனால கண்டிப்பாக நம்ம சோடா உப்பு போட்டு தான் ஆகணும். இப்போ பால் பவுடர் கட்டிக்கலாம். இப்போ 2 பாக்கெட் நான் பால் பவுடர் கட்டிக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆப்பச்சோடான்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்க போகிறோம். நம்ம மிக்ஸ் எதுவுமே இல்லை வாங்க மறந்துட்டோன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இல்லை நான் மிக்ஸ் வாங்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். நான் வந்து 10 ரூபா பாக்கெட் பால் வாங்கியிருக்கேன், அது எவ்வளோ பிடிக்குதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் ரொம்ப பூரி மாவு மாதிரி பிசையாமல் கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி நம்ம பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு 3 டேபிள்ஸ்பூன்லேருந்து 4 டேபிள்ஸ்பூன் அந்த அளவுக்கு தான் பால் பிடிச்சிருக்கோம். நம்ம அந்த அதுக்குள்ளே மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்குது, நீங்கள் தொட்டு பார்த்தாலே ஃபீல் ஆகும். நல்ல சாஃப்டாக இருக்கு மாவு. நீங்கள் பால் பவுடர் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆனால் பால் பவுடர் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும், அதனால தான் நம்ம பால் பவுடர் சேர்த்துக்கிறோம். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 ஹவர் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து உருண்டையாக திரட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். பாருங்கள் மாவு நல்லா சாஃப்டாக பிணைஞ்சாச்சு. இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக நான் நெய் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா இருக்கட்டும், நல்லா புளிச்சா சூப்பராக இருக்கும். 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்டுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது மாவு வந்து நமக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். பாத்திரம் எதில் வச்சாலும் நீங்கள் வந்து காரமாக இருக்கும், நம்ம குழம்பெல்லாம் வச்சுருப்போம். நீங்கள் ஸ்வீட்டுக்கு வந்து தனி பாத்திரம் வச்சுக்கலாம். அப்படி இல்லை நான் குழம்பு வச்சுட்டேன்னா இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க வச்சு கீழே ஊற்றிட்டு இதில் வந்து நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இல்லைன்னா காரமாக இருக்கும், ரொம்ப நம்ம பால் காய்ச்சினா எப்படி காரமாக இருக்குமோ அந்தளவு ரொம்ப காரமாக தெரியும். அதனால தான் தண்ணி வந்து நல்லா கொதிச்சிச்சு. இப்போ கீழே ஊற்றிட்டு நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணலாம். நம்ம எந்த கப்பில் மைதா அளந்தோமோ அதுக்கு 2 கப் சுகர் நம்ம உள்ளே சேர்த்துக்க போகிறோம். 2 கப் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 2 கப் சுகரு 2 கப் தண்ணி, நீங்கள் எந்த கப்புக்கு மைதா அளக்குறீங்களோ அதே கப்பு கலந்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் எறும்பாக இருக்குது சர்க்கரை, அதனால நான் வந்து வடிகட்டிக்கணும், வடிகட்டுறப்போ காட்டுறேன். இப்போ மாவு வந்து நம்ம குட்டி குட்டி பாலாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிரும், நமக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து குட்டி குட்டி பாலாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பிச்சுட்டு குட்டியாக இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கோங்க. நல்லா விரிவு இல்லாமல் உருட்டிக்கோங்க. விரிசல் இல்லாமல் உருட்டிக்கலாம். கொஞ்சம் எண்ணெயோ எண்ணெய்யோ கையில் தடவிக்கோங்க. அதில் ஒன்றும் ஒட்டலை, நானும் கையில் எண்ணெய் எண்ணெய் ஒன்றும் வைக்கலை, நல்லா தான் இருக்குது. பாருங்கள் இப்படி விரிசல் இல்லாமல் மட்டும் உருட்டிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ ஜீன் பால் ரெடி ஆயிருச்சு. இப்போ நாலு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கேன், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கம்பி பதமெல்லாம் தேவையில்லை, அந்த ஜீனி கரைஞ்சி ஒரு கொதுகு இருந்தாலே போதும். இப்போ ஜீன் பாலை வந்து வரக்கிக்கலாம். இப்போ எண்ணெய் வச்சு சூடு பண்ணிக்க போகிறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சிட்டோம். இப்போ எண்ணெய் வச்சு சூடு பண்ணியிருக்கேன் நான். இப்போது எண்ணெய் சூடே இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட அந்த ஸ்டேஜில் நம்ம சேர்த்துக்கணும். எண்ணெய் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே நீங்கள் சேர்த்துடலாம். 5 மினிட்ஸ் கூட இல்லை, ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நீங்கள் உள்ளே சேர்த்துடலாம். இந்த அளவு எண்ணெய் சூடு இல்லாதப்போ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஓரத்துலேருந்து விட்டிங்கன்னா எண்ணெய் வந்து கையில் தெரிக்காது. சிம்லேயே வச்சுக்கோங்க அந்த ஸ்வீட்லேயும். இப்போ நல்லா வேகணும், ஏன்னா நம்ம மைதா மாவு கொஞ்சம் வேகட்டும். நல்லா நல்லா நமக்கு உப்பி வரும், 2x ஆயிடும். நீங்க போட்ட சைஸ் வந்து இதுதான். சூடே இருக்கக்கூடாது, இது வந்து அதை 2x உப்பி வந்திருக்கு பாருங்க. இங்கே நமக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இப்போ எடுத்துக்கலாம், இதை விட்டு வந்து ரொம்ப தீஞ்சு போயிடும். இதே மாதிரி மிச்சம் இருக்க எல்லாத்தையும் நம்ம செஞ்சுக்கலாம். நல்லா 2x வந்திருக்கு, நம்ம போட்டதை விட 2x நம்பிக்கை இருக்காது. மைதாவிலேயே எப்படி வந்திருக்குன்ட்டு, மைதாவிலேயே தான், எதுவுமே நாங்கள் சேர்க்கலை. இன்னும் கொஞ்சம் நிறைய சோடாப்பு, அப்புறம் வந்து நல்லா புளிக்க விட்டோன்னா விரிசலே, கொஞ்சம் கூட விரிசலே இருக்காது. இப்போ இதை வந்து ஜீனி பாலில் வந்து சுகர் சிரப்பில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும், நல்லா ஜூஸியாக இருக்கும். நீங்கள் சூடாக பொறிச்சோடனே சுகர் சிரப் வந்து கொஞ்சம் ஆறினாலும் நமக்கு சூப்பராக வந்து கொதிக்க விடணும்லாம் இல்லை. நீங்கள் சூடாக குலாப் ஜாமுன் போட்டோடனே நல்லா ஊறியிருக்கும். இப்போவே பாருங்கள், எனக்கு நல்லா ஊறியிருக்கு. இதெல்லாம் பார்க்கவே தெரியுது, உங்களுக்கு எப்படி தெரியும்னு தெரியல. இப்போ மிச்சதையும் நம்ம பொறிச்சு சேர்த்துக்கலாம். எப்படி வருதுன்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க. நீங்கள் கடையில் வாங்க மறந்துட்டாலோ, இல்லை வந்து கடையில் வாங்க பிடிக்கல அப்படின்னு நினச்சா கூட இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்க. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு உண்மையாகவே. கடை குலாப்ஜாம் மாதிரியே தான் இருக்குது, வேறு வித்தியாசமே இல்லை. டேஸ்ட்டும் அதே மாதிரி தான் இருக்குது. செகண்ட் பேட்சும் எடுத்துட்டு அப்படியே ஜீரால போட்டுற வேண்டியதான். போட்டால் வேகமாக உரியிடும், வச்சிருந்து போட்டோம்னா ஒரு 2-3 மணி நேரம் ஆகும். கொதிக்கவே விட வேண்டாம், ஜீரால போட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஊறிடும், வேகமாக ஊறிடும். நல்லா ஊறிடுச்சு, இது பாருங்க எவ்வளோ பெருசா இருக்குன்னு. நம்ம போட்டதுக்கும், நான் போட்டோ அவங்களுக்கு அட்டாச் பண்றேன், நம்ம போட்டதுக்கும் இதுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பாருங்க. நாங்க எப்படி பண்ணியிருப்போம், குலாப்ஜாமு மைதா மாவு வச்சு எப்படி பண்ணியிருப்போம்னு பார்த்துருப்பீங்க. எங்கள் வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோஸில் உங்களை பார்க்குறோம். பாய்.